இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பார்த்துட்டோம், பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் மியூசிக்னு ஒரு சாப்டர் ஒன்று புதுசாக இருக்குது. அது என்னென்னா, ஒரு நோட்ஸை சொல்கிறது. அது எப்படின்னா, இப்போ அப்படின்னு ஒரு வரும், இந்த ஒரு நாலு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது முக்கியமாக மூணு பேட்டர்ன் இருக்குது, அதுதான் சாங் பூரா நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, சா ச ச இதை நம்ம சொல்கிறோம், பட் கீபோர்டில் அது எப்படி சவுண்டை கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது போல் சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது ஃபார்மெட் என்னன்னா, ச ச ச ரி 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 க க க ம ம ம. ஸோ இது போல் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அடுத்து ஒரு ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ச ச ரி ரி ரி. இது கொஞ்சம் சொல்லும் பொழுதே கொஞ்சம் இதாக இருக்கும், அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். இப்போ ச ச ச ரி 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 க க க ம ம ம ப ப ப த த த நி 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 ச ச ச. இப்போ இந்த இதை வந்து நம்ம 4x4 ப்ராக்டிஸில் எப்படி நம்ம வாசிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மூணு ஃபார்மட்டும் நம்ம எப்படி வாட்ச் பார்க்குறோம்னா இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து 4x4 ப்ராக்டிஸ், 90 டெம்போவில் வச்சு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மட் பாருங்கள், சா ச ச 2 3 4. அடுத்து செகண்ட் ஃபார்மட், அதாவது சசசா, எப்படி பார்க்க போகிறோம் கரெக்டாக பாருங்கள், 1 2 3 4. அது கூட நீங்கள் ப்ரொனன்சியேஷன் சொல்லி பாட்டு வாசிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். திரும்பி ஒரு டைம் வாசிக்கிறேன், 1 2 3 4. அடுத்து தேர்ட் ஃபார்மட், சசரி அப்படி போவோம். அதை நம்ம வந்து இப்போ டைமிங்கில் வாட்ச் பார்க்கலாம், 3 4. 1 2 3 4. சசரி அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாலு நோட் ஒரே பீட்டில் வாசிக்கணும். அப்படி வாசிக்கணும். இப்போ வாசிக்கிறேன், 1 2 3 4. ஸோ இதுதான் நாலு ஸ்பீடு.